எல்லோருக்கும் வணக்கம் எஸ்எஸ்சி கான்ஸ்டபுள் ஜிடி இந்த எக்ஸாமை நீங்கள் எழுதிக்கிட்டே இருக்கீங்க இன்னும் ஒரு ரொம்ப சீக்கிரமாக அதாவது ஃபிஃப்டீனோட எக்ஸாம் முடிய போகுது இப்போ நீங்கள் தேடலில் இருக்கிறது வந்து அடுத்தது ரிசல்ட் எப்போ வரும் அடுத்தது நார்மலைசேஷன் வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுடைய தேர்தல் அதிகமாக இருக்குது அது சம்பவம் உங்களோட தேர்தல் அதிகமாக இருக்க இருக்க தகவல் கிடச்சிக்கிட்டே இருக்கும் எனக்கு தெரிஞ்ச தகவலையும் நான் அப்போப்போ ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இப்போதைக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான் ஃபிசிக்கலுக்கு வந்து இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிருங்க தொடர்ச்சியாக பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க ஒருவேளை வந்து நீங்கள் பார்ட் டைம் ஜாப்க்கு போகிறீங்க அப்படின்னா அதையும் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டிருங்க காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா அதையும் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்களுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் எனக்கு கிடைச்ச இந்த டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது நான் நிறைய பேர் சொல்கிறது ஆனால் இந்த ஒன்றுக்காக மட்டும்தான் நான் இருந்தேன் இது வந்து இதையே நான் நம்பியிருந்தேன் இது எனக்கு கடைசியாக கை கொடுக்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்படிலாம் இருக்குதுங்கிற அவசியம் கிடையாது உங்களை நீங்கள் அடுத்தடுத்து பெட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இன்றைக்கி நீங்கள் கான்ஸ்டபிளாக ஜாயின் பண்ணிங்கன்னா நாளைக்கு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஆகணும் அதுதான் வளர்ச்சி அடுத்தடுத்து இப்போ இருக்க நிலையோடு நாளைக்கு நாளைக்கு இருக்க நிலையோடு அடுத்த நாள் பெஸ்ட்டாக அப்படி ஒவ்வொரு நாள் டே பை டே ஐம் இம்ப்ரூவிங் ஆல் தி அஸ்பெக்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அது இம்பார்ட்டண்ட் அதுக்கு இது மட்டும்தான் வந்து எனக்கு எல்லாமே இருந்துச்சு இதுக்காக தான் என்ன எல்லாமே பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லக்கூடாது அது தவறான அணுகுமுறை நீங்கள் என்ன பண்ணிட்டு அதை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருங்க அதோட டெய்லியும் ஒரு ஆஃப் அன் ஹவர் அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் நீங்கள் ரெகுலராக பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க ஸோ அந்த வகையில் நம்ம ஓடுறத பற்றி இருக்கோம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னேன் எப்படி ஓடுற ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி முதல்ல வார்ம் அப் பண்ணிக்கோங்க பன்னெண்டு நிமிஷமோ அப்படியே கொஞ்சம் நார்மலாக நடந்துகிட்டுருங்க ஆறு நிமிஷம் சின்ன சின்ன ஸ்டெப் போட்டு ஓட ஆரம்பிங்க அதுக்கப்புறமா ஒரு மறுபடியும் ஆறு நிமிஷம் வேகமாக நடங்க அதுக்கப்புறம் வாம் டவுன் பண்ணுங்கள் இதுதான் வந்து முறையான பயிற்சி இது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்குள்ள உடல் வலி ஏற்படுறதை உட்காயங்கள் ஏற்படுறதை தவிர்க்கிறதுக்காக சரியான முறையாக இருக்கும் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போனேன்னா இப்போ அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் நீங்கள் ஓடுறீங்க அப்படின்னா சிலருக்கு மலைப்பாக இருக்கும் அப்படியே அந்த அடி வயிற்றுல அப்படியே இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் மூச்சு அதிகமாக வாங்குற மாதிரி இருக்கும் ஐயோ நம்மளால் ஓட முடியுமா ஓட முடியாதா அப்படிங்கிற பயமாக இருக்கும் ஐயோ கொஞ்சம் நேரம் நின்றுட்டு ஓடிடலாமே அப்படிங்கிற மாதிரி தோணும் ரெண்டு ஸ்டெப்பு ஒரு ரெண்டு நிமிஷம் நடந்துக்கலாம் அதுக்கப்புறம் ஓடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும் இது எல்லாமே வந்து உங்களுடைய ஐயோ அவ்வளோ பெரிய இலக்கா அப்படின்னு நம்ம பெரிய டார்கெட் வச்சுருக்கனால நம்மளால அதை சரியாக அச்சீவ் பண்ண முடியாமல் போயிடுது அதோடய தான் இதெல்லாம் வர்றதுக்கு ஸோ இப்போ நான் என்ன சொல்ல ஆசைப்பட்றேன் அப்படின்னா இந்த ஃபைவ் கிலோமீட்டர் இருந்தாலும் சரி டென் கிலோமீட்டர் இருந்தாலும் சரி நீங்கள் ஓடணும்னு முடிவு பண்ணிங்கன்னா இலக்க வந்து சின்ன சின்னதாக பிரிச்சுக்கணும் இப்போ நான் வந்து டென் கிலோமீட்டர் ஃபைவ் கிலோமீட்டர் ஓடனது நீங்கள் ஃபிசிக்கல் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டீங்க இல்லை ரன்னிங்னு சொல்லி ஒரு ப்ளேலிஸ்ட்டை இருக்கும் அதில் நீங்கள் போட்டிங்கன்னா போனீங்கன்னா தெரியும் நான் எப்படிலாம் ஓடினேன் எப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் வீடியோஸ் போட்டுருப்பேன் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நான் உங்கள்கிட்ட சொல்கிறது என்ன அப்படின்னா நம்ம பெரிய இலக்கை சின்ன சின்னதாக பிரிச்சுக்கணும் சின்ன சின்னதாக எப்படி அப்படின்னா இப்போ அஞ்சு கிலோமீட்டர் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட் உங்களுக்கு என்ன சின்ன சின்னதாக ஸ்டெப் போட்டு ஓட ஆரம்பிக்கணும் டைமிங்கை பற்றி கவலையே பண்ணு இப்போ வந்து அஞ்சு கிலோமீட்டர் வந்து இருபத்தி நாலு ஓடணும் அப்படின்னா அதை பற்றி நீங்கள் கவலை பண்ணுங்கிற அவசியமே கிடையாது அது பை த ப்ராக்டிஸ் வந்து ஈஸியாக வந்துடும் இன்னும் நிறைய நாள் இருக்குது அதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்துடும் இப்போதைக்கு நீங்கள் ஃபைவ் கிலோமீட்டர் டென் கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணணும் அது தான் இப்போ பார்க்க போகிறோம் அப்போ சின்ன சின்ன டார்கெட்டாக பிரிச்சிங்க சின்ன சின்ன டார்கெட்னால் என்ன அப்படின்னா நீங்கள் ஓடும் போது ரோட்டில் ஓடனெல்லாம் சரி இல்லை கிரவுண்டில் ஓடணும் சரி உங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் இப்போ நான் வந்து மெயின் ரோட்டில் தான் ஓடுவேன் நான் நான் பழகினது எல்லாமே ஒரு இருபது வருஷமாகவே அந்த ரோடு மெட்டல் ரோட்டில் தான் வந்து தார் ரோடில் தான் வந்து ஓடுவேன் நான் அப்போ ஓடும்போது என்ன ரெண்டு சைடும் புளியா மரம் இருக்கும் இல்லை வந்து அந்த டெலிஃபோன் அந்த மரம் இருக்கும் அப்படி கரண்ட்டு மரம் இந்த எலக்ட்ரிசிட்டி போல் இருக்கும் ஸோ இது நான் என்னென்னா ஒரு எழுபது மீட்டர் நூறு மீட்டர்லேயே வந்து ஒரு சின்ன டார்கெட் வச்சுவேன் ஓகே அடுத்தது என்னுடைய டார்கெட் வந்து அங்கே முன்னாடி தெரியுது அந்த மரம் அல்லது அந்த எலக்ட்ரிசிட்டி போல் அதை நான் கிராஸ் பண்ணிடுவேன் எஸ் எனக்குள்ளே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் ஏன்னா வந்து நினச்சதை சாதிச்சிட்டேன் அப்படின்னு அடுத்தது அடுத்த டார்கெட் அடுத்தது அடுத்த டார்கெட் இப்படியே என்னுடைய இலக்கை நான் நூறு மீட்டர் நூறு மீட்டர் நூறு மீட்டர்னு பிரித்து பிரித்து ஓடும் பொழுது எனக்கு அந்த ஃபைவ் கிலோமீட்டருங்க அந்த ஒரு மலைப்பே இல்லாமல் போயிடும் சின்ன சின்ன இலக்காக வச்சுருந்தனால எனக்குள்ளே டயர்டும் வராது எனக்குள்ளே ஒரு அந்த ஒரு சோர்வே இருக்காது நான் இப்படி தான் வந்து ஓடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பயம் பதட்டம் இதெல்லாம் இல்லாமல் இருக்காது நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ஓடி முடிச்சுருங்க ஸோ இதுதான் வந்து பேசிக்காக ஓடுறதுக்கான முறை இந்த டைமில் நீங்கள் டைம் ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது உங்களோடய ஸ்டெமினா வந்து இம்ப்ரூவ் பண்ணுறீங்க அதுக்கான பயிற்சி தான் இது ஸோ இந்த மெத்தடையும் நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும்